அடாடாடாடா, எனக்கா விட்டு சமயக்காரம் பரவாயில்லப்பா. மீனு, கோழி, முட்டை, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது, எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடையப்பா, எவ்வளவு பெரிய பீஸ் ஐயப்பா. உடனே முதலாளி, உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்ப நான் என்ன பாவம் பண்ண? வாழ் வாழ். என்னது ஃபினிஷிங் தகராறு? உங்க ஐட்டம் வந்தாச்சோ கேப்ப கூலு. உப்பில்லா மோரு, உப்பில்லா தொட்டுக்க கீரா, உப்பில்லா எதிரியாது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடறது? மேடம் ஆர்டர் பல்லி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. எனக்காக பிறந்தவன், நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூடு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சர்க்கரை இல்லாம, 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாம, 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம, ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆர்டர். என்ன சாமியாரா வியாதியஸ்தரான், எனக்கு இது கிடையாதுல்ல. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிஷ்கும்பா, என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? பாயில நுழைஞ்சாதானே சாப்பிடறதுக்கு? பாயிலும் இல்லைன்னா கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆர்டர். கம்முனாட்டி நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்பிட நாய் கொண்டாந்து வச்சிருங்க. நாய் நாய். அப்ப ரங்கா, நீ எங்கடா போனே? கோர்ட்டுக்கே போனதுல இல்ல, சத்தியமா போகல. கேட்டாங்க இல்ல? சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். சிகரெட் நீர்த்துக்கையா? ஒரு நிமிஷம் தயார் பண்ணிக்கிறேன். வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா? அதான் என்ன கேஸ்? கொலை கேஸ். இதுவரை சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு, வெளியே வாங்க சொல்றேன். யோ, நான் வரையா? சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல் தவறுவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு, பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, ரெண்டு பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் ரெண்டு பேருமே. யாரு தாடி வச்சிருப்பானே? அவனா? நல்ல பையனாச்சே அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கணும், எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது ஒன்னா ரெண்டா? முதல்ல என் மோதிரத்துக்குள்ளா பொறுத்துக்கிட்டேன், ரெண்டாவது என் சத்தியக்கிறனா பொறுத்துக்கிட்டேன், மூணாவது என் காதலிய கைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல, இங்கே எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும், ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும், எப்படி வெட்டணும்? நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி, நான் தூங்கும் போது எப்படி கொள்ள முடியும்? அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடிய? அதான் எப்படி இப்படி பண்ண? எப்படி எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவங்க கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன் அடி. அடிங்க அதுக்குள்ள நானும் இறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட், குட் நைட் ஜினோ. Stop it, Jilo. Stop it. இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே. Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க, படுங்க. Good night, Mr. Jilo.
வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாய அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். குழைக்காத ஊத்துற குடி வாங்கிருச்சியா? வாங்கிட்டியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி, நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் நாலு நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். உனக்கு கடைசி தூக்கம். என்ன படுத்துட்டீங்க? நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மட்டும் அடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். வேண்டாம் கேர்ள் ஃப்ரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாலே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன், நீங்களும் நானும் சேர்ந்து தான் மொட்டை மாடியில அங்கிள் கந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ஒரு ராஜா கண்ணாச்சே? அவர் ஒரு பெரிய பயந்தாங்குழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லமா. அதான் உங்ககிட்ட சொல்றேன், என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? அங்கிள் அடுத்தது இந்த வீட்டுல உங்களுக்கு தான் பொறுப்பு. ஜா, இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி? ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10:00 நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் அனிவர்சரி, அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இதை ஏன் எங்கிட்ட ரகசியமா சொல்றேன்? வேற பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து காலில் வந்து ஆசீர்வாதம் வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க, நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்துதான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்டுல அங்கிள் கடத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு, அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மடப்பசங்க, நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ கவலையப்படாதே, எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரமா. துணியே காயப்பட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த? அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். எங்க அப்பா பையன், இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேட்டு ஒளிஞ்சுக்க. புயிட் பிளாக் ஷீட் அறந்த கருப்பாடு. வாங்க, ஏவ்வளவு லேட்? அதுவா, கீழே ரெண்டு தண்ட சொத்து தெரியுங்க. அதான் எங்க அண்ணன்க இருக்காங்களான்னு பார்த்தேன், நல்ல வேலை ஒழிஞ்சிட்டாங்க. லட்சுமி, நான் கொப்பன்
எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க வந்தீங்க. என்னடா கால் குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்ல, அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். இல்ல போடா புட்டாள், எனக்கு நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்கிறது? என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃப்ரெண்டா? அவளா? யாரு அது? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா, நம்ம அம்மாவோட அழகா இருப்பாள, பிரம்மாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா சும்மா சும்மா எங்கிட்டு எங்கிட்டு எனக்கு எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதேங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம் எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங
வாங்கணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்டத்திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானே நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல, ஏண்டா நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? உன்ன ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, உன்ன ஒரு வக்கீலா, உன்ன ஒரு டாக்டரா, இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சனே, அது தப்பா சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்கும் போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல,
வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதான். ஏ, அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை கட்டிட்டு இருக்கா அந்த பொண்டாட்டுக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க, தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, ரப்பு வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காஃபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைனா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசியிருக்க மாட்டான், பேசியிருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம், ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும் போதே இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தியில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்கு பார்த்து அடையா இருக்கணும். ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டி நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறா, எள்ளு போட்டா கொல்லாவளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறா. கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போச்சுன்னு. ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம், திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? எனக்கு காதல் பறிபுரிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான் யாரு எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி இறங்கேன். ஏண்டா, அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சு இல்ல, இன்னைக்கு உன்ன நடுத்தரவு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தில, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்ன காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபாய் வாங்கி கூட. ரொம்ப தெனாவட்டா பேசுறான் பாவம். ஒரு 5 ரூபாய் கொடுத்துருங்க. பழைய பாசமா? இந்தா தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம ரெண்டு பேரும் இப்ப கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவையனா? சரியவனா வருவான் அவட்ட வைக்க. பொண்ணுடுங்க கொண்ணா. அப்படி யாரை நம்பிருந்தா பொறந்த போங்கடா போங்க. டிரைவர், இதோ வண்டியில இருக்கு. கமான், ஃபாலோ மீ.